தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மேலும் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் புலத்தில் இளம் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சிலம்பம் கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறையும் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வரும் நிலையில் சிலம்ப கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள இந்த கலை உதவுகிறது. எனவே சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கின்றனர். தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 8000 நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 12 வயதுக்குட்பட்ட 256 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 முதல் 8 வயதுள்ள குழந்தைகள் கொரோனாவால் இந்த ஆண்டு அதிகம் பாதித்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 41 பேர் உட்பட 7987 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் ஒரே நாளில் 2558 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் கொரோனா விழிப்புணர்வு மற்றும் தடுப்பூசி முகாம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தொடங்கி வைத்து ஆட்டோக்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டினார். பின்னர் காவல்துறையினர் சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த ஆணையர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் காவலர்களும் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் சேலம் தருமபுரி திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முதல் நாளான நேற்று சுவாமி அம்பாள் சிம்மாசனத்தில் ஆடி வீதியுலா வந்தனர். கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட திருவிழா கொரோனா எதிரொலியாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கொடியேற்ற நிகழ்வு கோவில் இணையம் மற்றும் யூடியூபில் நேரலை செய்யப்பட்டது. சித்திரை திருவிழாவின் முதல் நாளான நேற்று பிரியா விடையுடன் சுந்தரேஸ்வரர் சிம்மாசனத்தில் எழுந்தருளி மீனாட்சி அம்மனுடன் சிறப்பு அலங்காரத்தில் கோவில் உள் வளாகத்தில் உள்ள ஆடி வீதியில் உலா வந்தனர். கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் நேற்று முதல் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நேற்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு அருவியை சென்று பார்க்க மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று மாலை மற்றும் இரவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் 4வது நாளாக கனமழை பெய்ததால் கும்பக்கரை அருவியில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி இன்று முதல் கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா நோய் தொற்று பரவல் குறையும் வரை சுற்றுலா பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மத்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள புராதன சின்னம் இடங்களை மே 15 வரை மூட மத்திய தொல்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் உள்ள மாமல்லபுரம் டெல்லி தாஜ்மஹால் பதேபூர் சிக்ரி உள்ளிட்ட பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களை மே 15 வரை மூட தொல்லியல் துறை உத்தரவிட்டுள்ளது.
இலங்கையின் மன்னார் பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பில் நுழைந்து மீன்பிடிக்கும் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினையை தீர்க்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக இந்திய அரசுடன் பேசி இருதரப்பு மீனவர்களுக்கும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் எல்லை தாண்டி வருகின்ற மீன்பிடிக்கின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ரன் விஜய் கப்பல் 3 நாள் பயணமாக இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்கு சென்றடைந்தது. அங்கு இந்திய கப்பலின் கேப்டன் ஹரிகரன் இலங்கை மேற்கு கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் மெரில் சுதர்சனவை இலங்கை கடற்படை தலைமையகத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பணியை தொடர்வதற்கான சீருடைகள் அடங்கிய பெட்டி இந்தியா சார்பில் இலங்கை கடற்படைக்கு வழங்கப்பட்டது. இதையடுத்து கொழும்பு பத்தரமுல்லையில் அமைந்துள்ள இந்திய அமைதிப்படையினரின் நினைவு சின்னத்திற்கு மலர்தூவி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்தியால சுகர் ப்ரொடியூஸ் பண்றதா? ஆமா, சுகர் யோசிச்சு சொல்லணுமா? சுகரா சுகர் இந்த எங்க பண்றாங்கன்னு தமிழ்நாட்டில் சுகர் உற்பத்தி வந்து அது நம்ம தமிழ்நாட்டு தான். முண்டியம் பார்ப்போம், நெல்லிக்குப்போம், காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் ஆலை இருக்கு, கரும்பு ஆலை இருக்கு. ஆமா ஆமா, கரும்பு கரும்பு தோட்டம் ரொம்ப இருக்கு. அங்கேருந்து சக்கரை உற்பத்தி பண்ணி அங்கேருந்து சப்ளை ஆகுது. எனக்கு தெரியாதுப்பா. தர்மபுரி கரும்பாலையில தான் இருக்கும். கேரளா விட பாலக்காடு ஏதோ முக்கால நெல்லுக்குப்பால உங்களுக்கு வாங்குறாங்க கடையில வர முடியாது. அரியலூர் ஆலை இங்கதான் கரும்பு சக்கரை உற்பத்தி ஆகிறாங்க. உத்தரப்பிரதேஷ். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக அறந்தாங்கி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் வர்த்தக சங்கம், திருமண மண்டபம், தியேட்டர் உரிமையாளர்கள், தனியார் பேருந்து உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடைகளின் முன்புறம் கொரோனா குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க வேண்டும், கடையின் முன்புறம் சானிடைசர் போன்றவை வைக்க வேண்டும் ஆகியன அறிவுறுத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வியாபாரிகள் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. வட்டார மருத்துவ அலுவலர் தலைமையிலான மருத்துவ குழுவினர் நிறுவனத்தில் பணிபுரியும் 60 பேரை பரிசோதனை செய்து அவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட்டனர். கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநல்லா சோதனை சாவடியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் நீலகிரி மாவட்டத்திற்குள் நுழைய இ பதிவு கட்டாயம் என்பதால் இ பதிவு இல்லாமல் வருபவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அதேபோல கர்நாடக மாநிலத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்கள் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள்.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு வெளி மாநில பக்தர்கள் அதிகப்படியாக வரும் காரணத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமேஸ்வர மக்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து அரசு விதித்துள்ள நெறிமுறைகளை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்குமாறு ராமேஸ்வரம் நகராட்சி ஆய்வாளர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருந்த சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு தொற்று இருப்பது உறுதியானது. இந்நிலையில் அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஈரோட்டில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக பெரும் பள்ளம் ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கரையோர குடியிருப்பு பகுதிகளில் திடீர் வெள்ளம் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஓடை கரையோர குடியிருப்பு பகுதிகளான அசோகபுரி மற்றும் பழைய பூந்துறை சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள 50-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் நேற்று இரவு திடீர் வெள்ளம் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் நள்ளிரவு வரை மின்சாரம் இல்லாமல் தவித்தனர். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக நேற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து அதிகபட்சமாக 106 டிகிரி முதல் 110 டிகிரி வரை வெப்பம் பதிவானது. இந்நிலையில் 2 நாட்களாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. மழை காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வெள்ளக்கோவில், முத்தூர், காங்கேயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பள்ளமான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் சில பகுதிகளில் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர். திருவையாறு பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்ததால் கோடை பயிர் பாதிக்கப்படும் என்ற அச்சத்துடன் இருந்த விவசாயிகள் தற்பொழுது பெய்த மழையினால் பயிர் நல்ல செழிப்பாக வருவதுடன் மகசூல் அதிகமாக வரும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சாத்தூர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. நகர்ப்பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் சாலைகளில் உள்ள பள்ளம் மேடு தெரியாத காரணத்தால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியுற்றனர். எதுக்கு சேஃப்டியாக தான் இருக்கணும். பஸ்ஸில் அதிகமாக கும்பல் ஏறுது. இங்கே டவுனு பக்கம் ஒன்றும் இருக்காது. அவுட்ரு போய் ஏறிக ஏறிக்கன்னு சொல்லி கும்பல் அதிகம் கூடுறாங்க. அதனால தான் பரவுறது. நம்ம சேஃப்டியாக இருக்கணும். முகக்கவசம் போட்டாகணும். கை க்ளவுஸ்லாம் போடணும். ரெண்டு நேரம் நீட்டாக போய் துணி வாஷ் பண்ணி நீட்டாக போட்டுக்கணும். கைகள் கழுவி நீட்டாக சுத்தமாக இருக்கணும். பொதுமக்கள் வந்து மாஸ்க் போடாமல் நிறையா போகிறாங்க. எவ்வளோ கவர்மெண்ட் சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. முன்னே மாஸ்க் போடணும், கடுமையான தண்டனை வீசாக தான் அதுக்கு கண்டிப்பாக கொரோனாவை கட்டுப்படுத்த முடியுங்கிறது என்னோடய தாழ்மையான கண்டிப்பாக. சுத்தபத்தமாக இருக்கணும். இப்போ வீட்டுக்கு போனோம்னா கை கால் முஞ்சி கழுவிட்டு உள்ளே போகணும். ஏன்னா நம்ம இங்கேருந்து போகிறோம், உள்ளே போனோம்னா அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்து இதாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம். அதனால் கை கால் முஞ்செல்லாம் கழுவிட்டு போகணும். சோப்பு யூஸ் பண்ணணும். சானிடைசர் மறக்காமல் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வச்சிருக்கோம். நமக்கு நம்ம சேஃப்டின்னா நம்ம முகவசம் போட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் நம்ம சேஃப்டிக்கு நம்ம இது பண்ணிக்கணும். முகக்கவசம் போட்டுக்கணும். அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதிகமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் நல்லா மாஸ்க் போட்டுக்கு நல்லா எப்பயுமே மாஸ்க் கழட்டக்கூடாது. மாஸ்க் போட்டு போனால் கொரோனா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கொரோனா அதிகமாக வர்றதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கடைபிடிக்காது தான். மாஸ்க் போட சொன்னால் யாரும் மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க. அசால்ட்டாக இருக்காங்க. அது இருக்கோ இல்லையோ முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. திருவள்ளூர்
மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஏலியம்பேடு கிராமத்தில் பெற்ற தாயை மகனே முட்புதரில் வீசி சென்ற கொடூரம் நடந்துள்ளது. ஏலியம்பேடு கிராமத்தில் உள்ள முள்புதர் ஒன்றில் இருந்து சத்தம் வருவதை அறிந்து அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் அங்கு சென்று பார்த்தபோது 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் கேட்பாரற்ற நிலையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து பொன்னேரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மூதாட்டியை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூதாட்டியிடம் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் காந்திமதி எனவும் சொந்த ஊர் சென்னை மணலி சேக்காடு என்றும் தெரிவித்தார். தனக்கு ரவி சங்கர் என்ற இரு மகன்கள் உள்ளதாகவும் இருவரும் கூலி வேலை செய்வதாகவும் தெரிவித்த அவர் தன்னை பாரமாக கருதி தனது இரண்டாவது மகன் சங்கர் இருசக்கர வாகனத்தில் வீட்டிலிருந்து அழைத்து வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத முள் புதரில் தள்ளிவிட்டு சென்றதாக வேதனையுடன் கூறினார். பெற்ற தாயை அரவணைக்காமல் மகனே அவரை இரக்கமின்றி முள் புதரில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் போடி முந்தல் செல்லும் வழியில் அணைப்பிள்ளையார் தடுப்பணை உள்ளது. இங்கு பொதுப்பணித்துறை சார்பில் சுமார் 4,91,00,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் அமைத்தல், சேதமடைந்த மதகுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் போடி பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அணைப்பிள்ளையார் தடுப்பணைக்கு தண்ணீர் வர துவங்கியுள்ளது. தடுப்பணையில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதிக்காக தற்காலிகமாக ராட்சத குழாய் அமைத்து பொதுப்பணித்துறையினர் நீர் ஓடைகள் வழியாக மழை நீரை வெளியேற்றி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நீர்நிலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கோவைக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. கோவைக்காய் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் என்பதால் ஏராளமான கோவை பழங்களை பறித்து உண்பதிலும் காயை சமைத்து உணவில் சேர்த்துக் கொள்வதிலும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் உள்ள வனப்பகுதிகள் நீர்நிலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் நோய் தீர்க்கும் மருத்துவ குணம் கொண்ட ஏராளமான மூலிகை தாவரங்கள் இயற்கையாக முளைத்து வளர்ந்துள்ளன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன் குளத்தில் இளம் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சிலம்பம் கலை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறையும் குற்ற சம்பவங்களும் அதிகரித்து வரும் நிலையில் சிலம்ப கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள இந்த கலை உதவுகிறது. எனவே சிறுவர் சிறுமியர் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கின்றனர். கொரோனாவை விட கொடியது எய்ட்ஸ் நோய் என சத்தியமங்கலத்தில் நாடக கலைஞர்கள் கலை நிகழ்ச்சி மூலம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் எய்ட்ஸ் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் கிராமப்புறங்களில் அதன் தாக்கம் பரவி வருவதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தேசிய மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் கேர் தொண்டு நிறுவன தொடர்பு பணியாளர்களுடன் இணைந்து சத்தியமங்கலம் அடுத்த புங்கம்பள்ளியில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவலறிந்த காவல்துறையினர் மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 10 நாட்களில் குடிநீர் விநியோகத்தை சீர் செய்வதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது.